அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான நூடுல்ஸ் எப்படி செய்கிறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து இபி நூடுல்ஸ் அந்த ப்ராண்டில் இருந்து தான் செஞ்சுருந்தேன். இது டேஸ்ட்டு நல்லாவே ரொம்பவே நல்லாயிருக்கும், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கேரட், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு நல்லா, அப்புறம் கொஞ்சம் நல்லா இது வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே செய்கிறனால ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருந்தேன். நீங்கள் செய்கிறத பொறுத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு நாலு வெங்காயம் எடுத்து அது நல்லா சேர்த்து வதக்கிக்கிறலாம். நம்ம இந்த நூடுல்ஸ்க்கெலாம் வந்து நிறைய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு சேர்த்தாலே போதும். நான் வந்து ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லாக எடுத்திருந்தனால பெரிய பக்கெட்டில் ஒரு இதை தவிர்த்துட்டு 8-7 எடுத்திருந்தேன். அதுக்காக வந்து நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு வெங்காயமே போதும், ஒரு வெங்காயமே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் தக்காளி எடுத்திருந்தேன். நான் வந்து எனக்கு வந்து பழுது தக்காளியாக இல்லை, காயாக தான் இருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். பழுது தக்காளியாக இருந்தால் இதுவே 2 போதும். பழுக்காமல் இருந்ததுனால நான் வந்து 3 எடுத்திருந்தேன். அதனால் வதக்கிக்கிறோம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அப்படியே கட்டி கட்டியாக அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி அந்த மசாலாவில் நிறைய உப்பு இருக்கும். நான் வந்து இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்துறாதீங்க, நிறைய சேர்த்தா ரொம்ப உப்பு கரிச்சிரும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இல்லைனா உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது வந்து ஓரளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்து அவங்க கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. அதுக்காக வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கலான்னா பீன்ஸ் சேர்க்கலாம், அப்புறம் அந்த கொடமிளகாய் கேப்சிக்கம் இருக்குல்ல அதை சேர்த்துக்கிறலாம். என்கிட்ட வந்து பீன்ஸ் கேப்சிக்கம்லாம் அன்னைக்கு இல்லை, அதெல்லாம் நான் சேர்க்கலை. நான் பெரிய பேக்கெட் தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து நான் வந்து 7 சேர்க்க போகிறேன். அதுக்காக அந்த 7 மசாலாவே நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம எத்தனை நூடுல்ஸ் பேக்கெட் சேர்க்குறோமோ அதுக்குள்ளே மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க சேர்க்கும்போது, இல்லைனா வந்து சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதுக்காக சிம்மில் வச்சு நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் சிம்மில் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. இது கூட நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸ் அவ்வளோ சேர்க்கலைன்னா இதெல்லாம் சேர்க்க தேவையே இல்லை, அதில் இருக்கிற மசாலாவே போதும். நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் கொஞ்சமாக அந்த மசாலாஸ்லாம் தெரியும், இல்லைனா வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 1 கிளாஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அதாவது நான் வந்து பெரிய பாக்கெட் எடுத்திருந்தேன், அதில் வந்து 1 கட்டி மேகி அந்த க்யூப்ஸுக்கு வந்து 1 கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நான் 7 கட்டி எடுத்திருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம நிறையா எடுத்துட்டோன்னா
தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா குழஞ்சிரும் ரொம்ப. தண்ணி நீ கொஞ்சமாக சேர்த்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும், அது வந்து கிட்ஸுக்கெல்லாம் ஆகாது, உங்களுக்கு வந்து ஆகாது அந்தளவுக்கு. அதனால் வந்து நான் வந்து ஒரு கட்டிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு கட்டி எடுத்திருந்தேன், அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன். மொத்தம் நான் 7 எடுத்திருந்தனால 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் இதை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் வெந்த மாதிரி கொடுத்து வெந்திருக்கிற மாதிரி கொடுத்தா தான் நல்லது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுக்கா செட் ஆகுமான்னு தெரியல. அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் வேக வச்சு கொடுத்துருவேன். இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நான் பாருங்க, ஓரளவுக்கு சரிசமமாக வந்துருச்சு. இது நல்லா வெந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தணும், ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் நான் துருவனை கேரட் சேர்த்துக்கிறேன். துருவனை கேரட் சேர்த்தா கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருவாங்க, அதோட சேர்த்ததுக்கான துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தோம்ல, அப்போவே சேர்த்துக்கிறலாம். நான் துருவி சேர்க்கறதுனால கடைசி சேர்த்துக்கிறேன். கடைசி சேர்த்தாலும் அது வந்து நல்லா வெந்துடும், அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இதை முன்னாடி ஆயில் சேர்த்தோம் இல்லையா, அந்த ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்டரு அப்புறம் வந்து அந்த பூண்டு ஃப்ளேவர் சேரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால சோயா சாஸ் தான் சேர்க்கறது கிடையாது. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்தது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுக்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே எவ்வளோ நல்லா செட் ஆகிடுச்சின்னு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்க. இந்த அடிக்கடி செய்கிறதுக்கு இது வந்து நல்லதில்லை, பட் எப்போயாவது ஒரு நாள் நம்ம ஆசைக்காக செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கிறலாம். அப்புறம் பொரிச்ச சிக்கன், 65 சிக்கன் இருக்குல்ல, அது சேர்த்தா சூப்பராக இருக்கும். அப்போ ப்ரான் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.